ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிலா பேசுகிறேன். இது நிலா நேரம். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க டாபிக் போகலாம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட்ஸ் சீப்பஸ்ட் 20 கண்ட்ரீஸ் டு விசிட் ஃப்ரம் இந்தியா. அதாவது 20 ரொம்ப ரொம்ப சீப்பான கண்ட்ரீஸ் நம்ம விசிட் பண்ணக்கூடியது என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா நேபாள். நேபாள் அப்படின்னோடனே இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்ற க்வெஸ்சன் கண்டிப்பாக நம்ம மைண்டில் வந்திருக்கும். இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாள் வந்து ஹிமாலயாஸ் மவுண்டைனோட நடுவில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கண்ட்ரின்னு சொல்லலாம். நம்ம சிட்டி லைஃபோட ஹஸில் பஸ்லேருந்து கொஞ்சம் நம்ம ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, கண்டிப்பாக இந்த நேபாள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான சாய்ஸாக நமக்கு அமைஞ்சிருக்கும். அப்புறம் ஸோ நம்ம பாக்கெட்டை ரொம்பவே காலி பண்ணாமல் ஒரு நாடு நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, கண்டிப்பாக நேபாள் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இங்கே தங்குறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஓரளவுக்கு ஒரு நல்ல ஹோட்டலில் நம்ம ஸ்டே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னா, 1000 ரூபாலேருந்து 2000 ரூபா பர் டே ஒரு நாளைக்கு. ஆனால் காஸ்ட் சொல்கிறேன் நான், இருந்தால் போதும். நம்ம நல்ல ஒரு ஹோட்டலில், டீசெண்டான ஒரு ஹோட்டலில் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான நல்ல சான்சஸ் இருக்குது. ஓகே, நேபாள் போனதுக்கப்புறம் அங்கே என்னென்னலாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கும். என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, காட்மண்டு அப்புறம் புக்காரால இருக்க வரலாற்று சிறப்புமிக்க பல கோவில்களை நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஃப்ரீ என்ட்ரிஸாக தான் இருக்கும். அப்புறம் வேறு என்ன இங்கே வந்து சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெக்கிங் பிடிச்சவங்களாக இருந்தால் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப அழகான மவுண்ட் எவரெஸ்டோட ட்ரெக்கிங் நம்ம போகலாம். அது இந்த நேபாளில் இருக்க மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லலாம். சரி, வேறு என்னென்ன இடம்லாம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பார்சா வைல்ட் லைஃப் ரிசர்வ், சிவபுரி நாகார்ஜுனா நேஷ்னல் பார்க், பசுபதிநாத், தக்ஷின் காளி டெம்பிள், ஷேசன் மொனஸ்டரி லும்பினி, பௌத்தநாத் ஸ்டூபா, ஹனுமந்தோகா தேவி ஃபால், சித்தா குஃபா மற்றும் சுக்லபந்தா வைல்ட் லைஃப் ரிசர்வ். இவ்வளோ பிளேசஸ் இருக்குங்க நேபாளில் பார்க்குறதுக்கு. ஆனால் ரொம்பவே சீப்பான கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ட்ரெக்கிங் பிடிக்கும். இந்த ஜூஸ், வைல்ட் லைஃப் சேங்க்சுரிஸ் எல்லாம் ரொம்ப பார்க்க பிடிக்கும், நிறைய டெம்பிள்ஸ் பார்க்க பிடிக்கும்னா நீங்கள் நேபாள் சூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்ட்ரின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே ஃபுட்டோட அமௌண்ட் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம இந்த டீட்டெயில்ஸும் கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது ஒரு நல்ல டீசெண்டான ரெஸ்டாரண்ட் அப்படின்னா மீலுக்கு பர் டே 500 ருபீஸ் இருந்தால் போதுங்க. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாள் இஸ் அ வெல் கனெக்டட் கண்ட்ரின்னு சொல்லலாம். யூ ஹாவ் உங்களுக்கு பஸ்ஸஸ் இருக்குது, டாக்ஸிஸ் இருக்குது, நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பஸ் வந்து ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 470 ருபீஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுலேருந்து டிக்கெட் ஸ்டார்ட் ஆகுது காட்மண்டுலேருந்து பொக்காராக்கு போகணுன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு எந்த பிளேஸ் நம்ம பார்க்கலான்னு லிஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் என்ன கண்ட்ரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம். வியட்நாம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சின்ன சொர்க்க மாதிரியான ஒரு நாடுன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகான இயற்கை வளங்கள் இங்கே குவிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது ரொம்ப தனித்துவமான பாரம்பரியம் மிக்க நாடுன்னு சொல்லலாம். நீங்கள் ட்ராவல் ரொம்ப ரொம்ப விரும்புகிற ஆள் அப்படின்னா கண்டிப்பாக உண்மையிலே இந்த பிளேஸை விசிட் பண்ண வேண்டிய மஸ்ட் விசிட்டட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். உடனே கிளம்பிடுங்க. இங்கே தங்குறதுக்கான செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட் கண்ட்ரிங்க இது. ஏன்னா மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப அழகான நாடும் மட்டும் இல்லாமல் சீப்பான வந்து காஸ்ட் தான் நமக்கு ஆகும். இங்கே வெறும் 1000 ருபீஸ் பர் நைட் இருந்தாலே ஒரு நல்ல டீசென்ட் ஹோட்டல் ஸ்டே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே என்னெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு இருக்குது, என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சைட் இருக்குது. இங்கே சைட் சீயிங் பண்ணலாங்க. நிறைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கை வளங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு நாடுன்றதுனால சைட் சீயிங் ரொம்பவே இங்கே ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் லோக்கல் மார்க்கெட்ஸ் டூர் போகணும்னா போகலாம். அப்புறம் வந்து படகு சவாரி அதெல்லாம் நிறைய இங்கே நம்ம போகலாம். அப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா,
வனவிலங்குகளை பார்க்கணும்னு டூர் போகிறேன்னு நினைக்கிறவங்களும் இங்கே வரலாம். ஸோ இங்கே என்னென்ன பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்க அந்த லிஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, இங்கே என்னென்ன பிளேசஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஹோச்சின் மென் சிட்டி அப்படின்ற பிளேஸு, ஹனாய், இதெல்லாம் நான் வியட்நாம்லே டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்னு சொல்லிகிட்டு இருக்கேன். சப்பா, ஹெலாங் பே, நிஹாட்ராங், மெகாங் டெல்டா, இதெல்லாம் ரொம்ப வந்து ஃபேமஸான இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் இன் வியட்நாம் சொல்கிறாங்க. அங்கே போனால் இதெல்லாம் தான் வந்து நமக்கு டூரிஸ்ட் பிளேஸாக அமையும். இங்கே வந்து முக்கியமான விஷயம் நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா என்ன, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட். ஸோ சாப்பாடு, ஒரு நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் ரெஸ்டாரண்ட்டில் நமக்கு வந்து 3 course மீல் சாப்பிட்டோம்னா கூட இங்கே எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் 800 rupees தாங்க ஆகும். பார்த்துக்கோங்க, அப்போ எவ்வளோ சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி 800 rupees தான், 800 rupees இருந்தால் போதும் ஒரு நல்ல 3 course மீல் நம்ம சாப்பிடலாம். அப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சீப் தான். டாக்ஸி ஃபேர்லாம் இங்கே வெறும் 35 rupees பர் கிலோமீட்டருக்கே கிடைக்குதான். ஸோ வியட்நாம் உண்மையிலே உங்களுக்கு பட்ஜெட் டூர் இருக்குது அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணலாம், தாராளமாக போய் பார்த்துட்டு வரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 20 countries அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த லிஸ்ட்டில் இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பபாய் அண்ட் டேக் கேர்.